வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் தமிழா வில்லேஜ் சேனல். நான் உங்கள் அருள் பேசுறது. வில்லேஜ் தமிழா வில்லேஜ். நண்பர்களே வணக்கம். இப்போ வந்து நம்ம அலங்காரமங்கலம் என்ற கிராமத்துக்கு வந்திருக்கோம். திருநாமல மாவட்டம் கல்ஸ்பா மாவட்டம் அந்த இடத்துல வந்து அந்த ஏரியில் வந்து மீன் பிடிக்கிறாங்க. கிராமத்தெல்லாம் வந்து மீன் பிடிக்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக செய்வாங்க. அந்த மீன் பிடிக்கிறது வந்து அந்த ஏரியில் வந்து அந்த மீன் வந்து அவங்க விடலைன்னு சொல்கிறாங்க. விடாமல் அதுவாக வளர்ந்தது அப்படின்றாங்க. அதை போயிட்டு பார்க்கலாம், அது எப்படி பிடிக்கிறாங்க, அது எப்படி அந்த மீன் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து அவங்கக்கிட்ட கேட்கலாம். நண்பர்களை பாருங்க, இப்போ மீன் எடுத்துன்னு இருக்காங்க. நண்பர்லாம் வந்து பாருங்க, கிராமத்தெல்லாம் பாரு, குட்டை போல இருக்கு. ஆனால் ஏரி தான் இது. இதில் வந்து தண்ணி இறைச்சிடுறாங்க. அந்த பக்கம் தண்ணி எல்லாம் இறைச்சிட்டு இப்போ வந்து அந்த மீன் எடுத்துன்னு இருக்காங்க. பார்த்தா தெரியும். மீன் வந்து வளர்ப்பு மீன் இல்லைங்களா? அப்படியே வந்து அந்த மழையில் மழை பெஞ்ச ஆற்று காட்டு வெள்ளம் வருதுங்களா, அந்த காட்டு வெள்ளம் வரும்போது அந்த மீன்லாம் அடிச்சுன்னு வந்து அந்த ஊர் ஊர் தாண்டி மீன்லாம் அடிச்சுன்னு வந்து இந்த ஏரியில் சேர்ந்துருக்குங்களா? அந்த ஏரியில் சேர்ந்த மீன் வந்து இந்த ஊருக்காரங்களாம் வந்து ஒற்றுமே வந்து அதை பிடிக்கிறாங்க. பிடிச்சி அதை சேலும் பண்ணுறாங்க, வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறாங்க. அதை பார்க்கலாம், மீனும் பார்க்கலாம், அது எப்படி விற்கிறாங்க, அது என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்க்கலாம். அந்த மீன் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இப்போ மீன் எல்லாம் பிடிச்சுன்னு இருக்காங்க. பாருங்க எவ்வளோ பெருசு வருது பாருங்க, மீன் செம்மையாக இருக்கு பாருங்க. எவ்வளோ பெருசு, எல்லாமே பெரிய பெரிய மீனுங்க தான். பாருங்க, இப்போ வந்து மீன்லாம் வந்து எடை போட்டுன்னு இருக்காங்க. எடை ஒன்று ஒன்று வந்து மூணு கிலோ வருது, மூணு கிலோ மீன் இருக்கு. பாருங்க எப்படி எடை போடுறாங்க, ஒரு எலக்ட்ரிக் எடை தட்டை வச்சு எடை போட்டுருக்காங்க. அன்பா பாருங்க எவ்வளோ பேர்த்து பாருங்க, பாரு எப்படி தொங்குது பாருங்க. இது பார்த்தா ஒரு மூன்றரை கிலோ வரும்னு நினைக்கிறேன். அது என்ன மீன் அது? மீச வராளா? மீச வராளுங்களா? இது எத்தனை கிலோ வருது? ரெண்டரை கிலோ மூணு கிலோ வரும் நினைக்கிறேன். பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. எல்லாம் எடை போட்டு குடுத்துன்னு இருக்காங்க. கிராமத்துல வந்து இந்த மீன் எப்படின்னா வளர்ப்பு வளர்ப்பு மீனா எப்படின்னா அது இயற்கையா உருவான மீன் தான். இயற்கையா வந்து மழை பெஞ்சு அடுத்தடுத்து ஊர்ல இருந்து அப்படியே அந்த
தண்ணி வெள்ளம் வருதுங்களா அந்த வழியா வந்த மீனுங்களா பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. கிராமத்தெல்லாம் இப்படிதான். கிலோ எவ்வளவுன்னு போடுறீங்க? 100 ரூபாய். 100 ரூபாவா? பாரு நண்பர்ல, இது 100 ரூபாவா? நீங்க வந்து வாங்கலாம். இந்த அலங்கார் மாவளம் கிராமம், கரஸ்பா கோட்டை அலங்கார் மாவளம் கிராமத்துல வந்து இந்த மீன் வந்து சூப்பரா கிடைக்குது. நீங்க வந்து வாங்கி சாப்பிடுங்க. எந்த டைம்ல வந்தா கொடுப்பீங்க? பாரு நண்பர்ல, இப்ப வந்து எந்த நாள் வந்தாலும் கொடுப்பாங்களாம். ஆனா காலையில பகல்ல வர சொல்றாங்க. கண்டிப்பா வந்து நைட்ல பிடிக்க மாட்டாங்க, பகல்ல தான் வரணும். பகல்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு மீன் கிடைக்கும். இன்னும் ஒரு 2 வாரம் பிடிப்பீங்களா? சாயங்காலம் 6 மணிக்குள்ள எப்போ வந்தாலும் கிடைக்கும். ஒரு 30 நாளுக்குள்ள. பாரு நண்பர்ல, ஒரு மாசம் இந்த மீன் வந்து உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. கண்டிப்பா வாங்க, மீன் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல வந்து அந்த மீன் வாங்கி சாப்பிடுங்க. கண்டிப்பா நல்லா 100 ரூபாய் பரவாயில்ல, கிலோ எங்கேயுமே கிடைக்காது. கண்டிப்பா வாங்க பாருங்க, லைக் பண்ணுங்க பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க மீன். வாங்க நெக்ஸ்ட் பாக்கலாம். இந்த இடம் போறது யாராவது வாங்கி போறாங்க அவங்க கேக்கலாம். பாரு நண்பர்ல, இப்ப வந்து இந்த கிராமத்துல வந்து மீன் பிடிக்கிறவங்களாம் வந்து இங்கே சேர்ந்து சாப்பிடுறாங்க விதவிதமா. அந்த மீனை வந்து இப்போ முள் இல்லாம பிச்சுட்டு அதை வந்து பகோடா போட்டு சாப்பிடுறாங்களா? நண்பா பாருங்க, இது கிராமத்துல வந்து எவ்வளவு அழகா அந்த மீன் வந்து முள் இல்லாம எடுத்துட்டு அந்த பகோடா போல சேர்ந்து எவ்வளவு அழகா சாப்பிடுறாங்க. இங்க மீன் பிடிக்கிறவங்க, இந்த வேலை செய்யறவங்க எல்லாம் வந்து இந்த மீன் வந்து அவ்வளவு அழகா அங்கேயே வறுத்து அவ்வளவு அழகா சாப்பிடுறாங்க. இதாங்க கிராமம். கிராமத்துல எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க, செம்மையா இருக்குல்ல. நெக்ஸ்ட் பாக்கலாம் அவங்க. பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க, பாருங்க பத்துக்கிட்ட பாரு நண்பர், செம்மையா இருக்கு பாரு. எதிர்கில வருது பாரு, நன்றி இல்லையா பாரு, எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. இது என்ன மீன் வந்து வீட்டுக்கு சாப்பிட வாங்கி போறீங்களா? சரி சரி, எவ்வளவு ஆகுது கிலோ? எத்தனை கிலோ வந்துச்சு இந்த மீன்? 2 கிலோ மீனா? சரி சரி. பாரு நண்பர், இப்போ வந்து எல்லாம் வந்து மீன்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அவங்க வீட்டுக்கு. கிராமத்தில் வந்து இப்படி தான் எல்லாருமே வந்து பயங்கரமாக அந்த மீன்லாம் வந்து கிராமத்தில் இயற்கையாக கிடைக்கும். அந்த ஏரிங்கெல்லாம் வந்து இப்போ இருக்கிற மீன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வாங்கிட்டு போகிறாங்க. இன்னும் வந்துன்னே இருக்காங்க. ஜனல் வந்து இடம் போட்டுருக்காங்க பாருங்கள். இந்த எலக்ட்ரிக் இடம் இதில் வந்து நம்பர் காமிக்கிறது, இது எலக்ட்ரிக் இடம். இது இடையில தான் வந்து இந்த மீன்லாம் போடுறாங்க. வீட்டுக்கா? சரி, எத்தனை கிலோ இது? 2 கிலோ மீன். தம்பி வாங்கிட்டு போறாரு, செம்மையா செஞ்சு சாப்பிடல, சூப்பரா இருக்கும். சூப்பர் சார், தேங்க்ஸ். கண்டிப்பா வாங்க, அலங்கார் மாவட்ட கிராமத்துல வந்து கண்டிப்பா மீன் கிடைக்குது. கல்ஸ்பா கோட்டை அலங்கார் மாவட்ட கிராமம், கண்டிப்பா நீங்க எப்போ வந்தாலும் கண்டிப்பா மீன் கிடைக்கும். கண்டிப்பா வந்து வாங்கி சாப்பிடுங்க. சுத்தி இருக்கிற கிராமம் எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து வாங்க பாருங்க. 100 ரூபாய் கிலோ வந்து காலையிலேயே வாங்க, காலையில வந்தீங்கன்னா உங்களுக்கு மீன் கிடைக்கும். நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.